மனநிலைமை எப்படி இருந்தது என்பதான ஒரு ஆராய்ச்சி வகுப்புகளாய் நாங்கள் நாளிலுமாய் கடந்து செல்கிறோம். ஆழமான உபதேசங்களை மறைந்திருக்கிற காரியங்களை கொண்டு வருவது இந்த வேதாகம ஆராய்ச்சியினுடைய நோக்கமாயிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி வகுப்பை ஆசிரியரும் இதோ இதை நடத்துகிற அன்பு தேவதாசரை நீர் ஆசிரித்து இதோ தகப்பனே அவர் சொல்லுவதான காரியங்களை நாங்கள் கேட்பதோடு மாத்திரமல்லாமல் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இதோ விசுவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இதை எடுத்து போதிக்கத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சிக்குடைய ஆறு முதல் முடிவு வரை எந்த ஒரு தடைகள் வராதபடிக்கு தேவரே நீர் எங்களோடு குளிர்ந்து இறக்கம் பாராட்டி உங்களுடைய பிரச்சனை எங்களோடு குளிர்ந்து வழி நடத்தும். இந்த வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களை ஆசிரித்து ஆறு முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் எங்களை யாவரையும் வழி நடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவரே நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மணவாளன் கர்த்தரிசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரிசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக 32வது வகுப்பிலே உட்கார்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ரோமர் எழுதின புஸ்தகத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த 5 வாரங்களாக புதிய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புஸ்தகங்களாய் நாம் பார்த்து வருகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்று சொல்லி இப்பொழுது ரோமர் புஸ்தகத்தின் கண்ணோட்டத்தை நாம் காண உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நிருபமானது ரோமாபுரியின் கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. ரோமருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். இதை எழுதின எழுத்தாளர் பவுல் அப்போஸ்தலனாக இருக்கிறார். எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவிற்கு பின் கிபி 57வது நூற்றாண்டு என்பதை நாம் கவனிக்க முடியும். எழுதப்பட்டதான இடம், எந்த இடத்துல இருந்து இந்த நிருபம் எழுதினார் என்று சொன்னால், கிரேக்க நாட்டில் இருக்கும் கொரிந்து பட்டணத்திலிருந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் இந்த கடிதமானது எழுதப்பட்டது. நம்ம கொரிந்தியர்களின் நிருபத்தையும் நாம் பார்க்கிறோம், கொலோசே நிருபம் பார்க்கிறோம், எபேசு நிருபம் பார்க்கிறோம், ரோமாபுரி நிருபம் பார்க்கிறோம். கொரிந்து பட்டணத்திலே உட்கார்ந்து கொண்டு ரோமர் கடிதமான ரோமருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதமானது 57வது ஆண்டிலே எழுதப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். இது எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. ஏன் இது ஒவ்வொரு முறையும் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, தமிழ் வார்த்தையை அப்படியே நாம் அர்த்தம் கொள்ள முடியாது. அதை மூல பாஷையிலே என்ன உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுதுதான் உண்மையான பதத்தை, உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். பல பல இடங்களிலே சிக்கலான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மூல பாஷையிலே இதற்கு என்ன வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறியும் பொழுது நாம் இந்த உண்மையான பதத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் இது எழுதப்பட்ட மொழி எது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். இதை பெற்றுக்கொள்கிறவர்கள் யார்? ரோமருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நிருபமானது நம் அனைவருக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. பிரதானமாக ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்கள் இதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட 21 நிருபங்களும் அத்தனை நிருபங்களும் ஒரு குறிப்பிட்டவருக்கு மாத்திரம் எழுதப்பட்டிருந்தாலும் அதிலே உள்ள அர்த்தங்களும் அதிலே உள்ள சத்தியங்களும் அனைவரும் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த நிருபங்களை மற்ற இடங்களிலும் வாசியுங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனும் மற்ற எழுத்தாளர்களும் குறிப்பதை நாம் கவனிக்க முடியும். இந்த வசனத்தை வாசிக்கிற ரோமர் 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்கிறதை பார்க்க முடியும். இது அவர்களுக்கு பிரதானமாய் சொல்லப்பட்டாலும் அனைவருக்கும் இது கொடுக்கப்படுகிற
இதுல நாம் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. இதனுடைய கீவேர்ட் பிரதானமாய் இதனுடைய நோக்கம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன, தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதியாய் நீதி என்றால் என்ன, எது தேவனுடைய நீதி என்பதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக சுருக்கமாக இந்த ரோமர்களின் நிருபத்தை நாம் ஒரு வார்த்தையிலே இதை அளந்து கொள்ள முடியும். இந்த திறவுகோள் பகுதிகளாக இது இரண்டு பகுதிகள் உள்ளன. இதுவரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் இரண்டு இரண்டு பகுதிகளாக தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த புத்தகத்திலும் இரண்டு பகுதிகள். முதலாவது பகுதியாக ரோமர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் 16-17 வசனங்களை இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, அதாவது ஆரம்ப காலங்களிலே யூதர்களுக்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கொண்டு வருகிறார், அவருடைய சிலுவை மரணத்துக்கு பின்பதாக கிரேக்கர்களும், அதாவது இவ் புறஜாதிகராக இருக்கக்கூடிய நம்மை போல யூதர் அல்லாதவர்களும் இதிலே வந்தார்கள். அதனாலதான் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யாரா இருந்தாலும் யாரு விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது எது என்றால் நம்பிக்கை. இந்த சுவிசேஷமானது தேவ பலனாக இருக்கிறது. சுவிசேஷம்னா என்னன்னு சொல்லி நம்ம முதலாவது வகுப்புல பார்த்தோம். முன்பு யூதராயினும் கிரேக்கராயினும் யாரா இருந்தாலும் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்பது இந்த 16வது வசனம். 17வது வசனம் என்ன சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி தான் நம்ம கவனிக்கணும். விசுவாசத்தினால் என்ன உண்டாகிறது, தேவ நீதி உண்டாகிறது. என்ன தேவ நீதி, அதுதான் நம்முடைய இந்த வகுப்பாய் நாம் பார்க்கிறோம். தேவ நீதியானது விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. எது எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது, முதலாவது வசனத்துல என்ன பார்க்கிறோம், 16வது வசனத்துல யார் ஒருவன் ரட்சிக்கப்பட்டாலும் அவனுக்கு அது தேவ பலனா இருக்கிறது. எப்படியாம் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி உண்டாகிறது, எப்படி தேவ நீதி உண்டாகிறது என்பதை தான் நம்ம அதை கவனிக்க போயிடும். இதுல ரட்சிப்பு உருவாகிறது. இந்த வசனத்தை கவனிங்க, மூன்று காரியங்களை இது இந்த திறவுகோள் பகுதியானது வெளிப்படுத்துகிறது. 16-17 வசனத்துல முதலாவது ரட்சிப்பை குறித்து வெளிப்படுத்துகிறது, தேவ நீதியை குறித்து வலியுறுத்துகிறது, நம்பிக்கையை குறித்து வலியுறுத்துகிறது. இந்த மூன்று காரியமும் இந்த இரண்டு வசனங்களிலே ரோமர்களின் புத்தகத்தின் மைய கருத்தாக முதலாவது கருத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக 21வது வசனமும் 22வது வசனமும் என்ன சொல்றது பாருங்க, அவர்கள் இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது, அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லி 3வது அதிகாரம் ரோமர் 3வது அதிகாரம், அதாவது திறவுகோள் வசனத்தின் 2வது பகுதி ரோமர் 3வது அதிகாரம் 21-26 முடிய உள்ள வசனங்களை மைய கருத்தாக 2வது பகுதியெல்லாம் பார்க்க முடியும். என்ன கருத்து, ஹைலைட் பண்ணியிருக்கிறத பாருங்க. 21வது வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி, அங்கதான் விசேஷம், நியாயப்பிரமாணத்திலே அல்ல, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம், நான் வந்து நியாயப்பிரமாணத்தை பற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை தேவன் முடித்து வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்திருக்கிறார். அதை தான் இங்கே அவர் வலியுறுத்துகிறார், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. 22வது வசனம் பாருங்க, அது எப்படி வருகிறதாம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. நான் மோசையை பற்றி கொள்வது அல்ல, மோசை கொடுத்த கட்டளையை பற்றி கொள்வது அல்ல, 10 கட்டளையை பற்றி கொள்வது அல்ல, நியாயப்பிரமாணத்தை பற்றி கொள்வது அல்ல, இயேசுவை நான் பற்றி கொள்ளும் பொழுது நான் தேவ நீதியை அடைகிறேன். அப்பதான் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கிறது, எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 23வது வசனம் என்ன சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கவனிச்சிங்களா, ரோமர் புஸ்தகம் துவங்கி யூதா வரைக்கும் ரோமர் துவங்கி யூதா வரைக்கும் 21 நிருபங்களும் பிரதானமாக எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வந்தது கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம், மோசையின் பிரமாணத்திலே இல்லை, நாம் கிறிஸ்துவின் பிரமாணத்திலே இருக்கிறோம், நாம் மோசையின் சட்டத்தின் கீழே இல்லை, விசுவாச பிரமாணத்திலே இருக்கிறோம். இதை வலியுறுத்துகிற ஒரு மைய கருத்தாகத்தான் 21 நிருபங்களும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சொல்றாரு பாருங்க, 23வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்.
இப்போ நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் எப்படி நான் மோசேக்கு கீழே வர முடியும்? கிறிஸ்தவன் என்று சொன்னால் எப்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வர முடியும்? 25-26 வசனங்கள் பாருங்க. தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி. கவனிச்சீங்களா? தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. யாருடைய நீதி? தேவனுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறதுனால இயேசுவினிடத்தில் யாரெல்லாம் விசுவாசிக்கிறவர்களாய் வருகிறார்களோ அவர்களையும் நீதிமானாய் ஆக்குகிறாராம். இப்ப எங்க இருந்து மோசே உள்ளவராரு? திரும்பவும் அதுதான் நம்ம நியாயப்பிரமாணமா விசுவாச பிரமாணமா, அதுதான் ஒரு கம்பாரிசன் வந்துட்டே இருக்கும் ரோமர் முழுக்க. அதனாலதான் தேவனுடைய நீதி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்துவ இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். எபிரேயர் 9:15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 9:15 வசனம். ஆகையால் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிற்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். கவனிச்சீங்களா? அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதி வருகிறது என்று சொன்னால், அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரித்தவர்கள் எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். ஆனால் வசனம் அப்படி சொல்லவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டு காலத்திலும் மரித்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்களாம். வசனத்தை எபிரேயர் 9:15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, முதலாம் உடன்படிக்கையின் காலம்னா எது? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, மோசேயின் பிரமாண காலத்திலே, அந்த பிரமாணத்தின் காலத்திற்கு முன்பதாக இருக்கிற காலத்திலே யாரெல்லாம் இதுவரைக்கும் பிறந்தார்களோ, முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிற்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தது ரட்சிப்பை நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில மரித்தவர்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறார். அதான் அந்த விசேஷத்தை நாம் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 அத்தியாயங்கள், இந்த மைய கருத்திற்காக 3 அத்தியாயங்கள் இதுல நாம் எடுக்க முடிகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே கீவேர்ட் மைய வார்த்தை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். 2 அதிகாரங்கள், இது 2 வசனங்கள் மைய கருத்துக்களை வலியுறுத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப மைய கருத்திற்கான முழு அதிகாரம் எது அப்படின்னு சொன்னா 3 அதிகாரங்கள் வருகிறது. 6, 7, 8 அதிகாரங்களை 3 அத்தியாயங்களும் நமக்கு நான் கீழே சொல்லுகிற பதில்களை நமக்கு தருகிறது. என்ன பதில்? முதலாவது, பாவத்திலிருந்து ஒருவர் எப்படி விடுபட முடியும்? எப்படி எனக்கு பாவம் மோட்சனை வரும்? நான் போய் என் கழுத்தை வெட்டிக்கணுமா? என்னுடைய முதுகுல வந்து நான் வந்து கொக்கி இழுத்து கொண்டு நான் தேர் எடுத்துட்டு போகணுமா? நான் வந்து இல்ல, இங்க இருந்து நான் வந்து கிட்டத்தட்ட 10,000 மைல் வெறும் காலெல்லாம் நடந்து போகணுமா? இல்ல என் முட்டையை தலையெல்லாம் முட்டை அடிச்சுக்கணுமா? இல்ல நான் வந்து என்னுடைய சரீரத்துல நான் கீறி கொள்ளணுமா? இல்ல நான் வந்து 10 கோழி நான் வந்து பலி கொடுக்கணுமா? 10 ஆடு பலி கொடுக்கணுமா? எப்படி எனக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும்? பாவத்திலிருந்து ஒருவர் எப்படி விடுபட முடியும்? அதை இந்த 3 அதிகாரங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2வது, கிருபை முறையின் கீழே ஒருவர் எவ்வாறு சீரான வாழ்க்கையை வாழ முடியும்? கிருபை முறை, நாம வாழ்கிறது என்ன? கிருபையின் முறை. அப்ப கிருபையின் முறையின் கீழே எப்படி ஒருவர் சீரான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை இந்த பதில் நமக்கு, இந்த 3 அதிகாரங்கள் நமக்கு பதில் கொடுக்கிறது. 3வதாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஒருவர் எப்படியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடிகிறது? 3 கேள்விகளுக்கு விடையை இந்த 3 அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கிறது. 1வது, பாவத்திலிருந்து ஒருவர் எப்படி விடுபட முடியும்? 2வது, கிருபை முறையின் கீழே எப்படி ஒருவர் சரியான சீரான நேர்த்தியான முறையான தேவனுக்கு உகந்ததான வாழ்க்கையை வாழ முடியும்? 3வது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஒருவர் எப்படி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும்? இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த 3 அதிகாரங்கள், 6, 7, 8 அதிகாரங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. இதுதான் முழு ரோமர் புத்தகத்துக்கும் மைய கருத்திற்கான ஒரு திறவுகோல் அதிகாரங்களாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த ரோமர் புத்தகத்தை குறித்ததான சில முக்கிய குறிப்புகளை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். 1வது குறிப்பு, ரோமர் புத்தகத்தை பவுலின் மிகப்பெரிய படைப்பு என்று குறிப்பிடுகிறார்கள்.
மொத்தம் பவுல் எழுதினது 13 கடிதங்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே 27 புஸ்தகங்கள் இருக்கிறது. 27 புஸ்தகங்கள 21 நிருபங்கள் இருக்கிறது. அந்த 21 நிருபங்களிலே பவுல் மாத்திரம் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த 13 நிருபங்களிலும் கால அட்டவணைப்படி, கால வரிசையின்படி, குரோனாலஜிக்கலி படி ரோமர் புத்தகம் 6வது வரிசையில் எழுதப்பட்டிருந்தாலும் ரோமர் என்கிற இந்த புத்தகம் இந்த வரிசை பட்டியலிலே நிருபங்கள் பட்டியலிலே வேதாமத்திலே 1வது வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது மிக அற்புதமான ஒரு கருத்தை வலியுறுத்துகிற ஒரு புஸ்தகமாக ஒரு நிருபமாக இருக்கிறதுனால இந்த கடிதம் முதலிடம் பெறுகிறதை நாம் கவனிக்க முடியும். இப்ப நாம மத்தையை பார்த்தோம், மார்க்கு பார்த்தோம், லூக்கா பார்த்தோம், யோவான் பார்த்தோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு, அவருடைய சுவிசேஷம், அவருடைய போதனை, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்தது. அப்போஸ்தல நடவடிக்கைகள், சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது, எப்படி ஊழியம் வளர்ந்தது, எங்கு துவங்கி எப்படியாக நாம் இப்பொழுது அதை கரை சேர்த்து கொண்டிருக்கிறோம், அந்த பிரயாணத்திலே நாம் எப்படி இணைந்திருக்கிறோம் என்பதை கடந்த வாரத்தில் பார்த்தோமே. இந்த வாரத்தில இருந்து வரக்கூடிய 21 வாரங்களும் கிறிஸ்தவன், குறிப்பாக கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள், கிறிஸ்தவர், கிறிஸ்துவை சார்ந்தவர் எப்படி வாழ வேண்டும், ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், சபையில நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அந்த நிர்வாகத்தை யார் எப்படி நடத்த வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக நமக்கு படித்துக் கொடுக்கிற இந்த 21 நிருபங்களை நாம் இந்த வாரத்தில் துவங்கி ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு கருத்துக்களாக பார்க்க போகிறோம். நிருபங்களில்தான் அத்தியாவசியமாக ஒரு கிறிஸ்தவருக்கு வேண்டிய அறிவுரைகளை நாம் பார்க்க முடியும். சுவிசேஷ புஸ்தகங்களே அல்ல, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே அல்ல, நிருபங்களில், இந்த 21 நிருபங்களிலே தான் நாம் பிரதானமாக கிறிஸ்தவருக்கு, சபையாருக்கு, சபையிருக்கு, சபையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, உதவி ஊழியக்காரர்களுக்கு, மூப்பர்களுக்கு, கண்காணிகளுக்கு என்று சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை இந்த நிருபங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். சரி, இரண்டாவது இந்த ரோமர் புத்தகத்தினுடைய கண்ணோட்டம், கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் முக்கியத்துவத்தை இந்த ரோமர் புத்தகம் நமக்கு ஆராய்ந்து தருகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், மறிக்க வேண்டிய அவசியம் என்ன, அவர் மறித்து நார்மலாக நம்மளாம் மறிக்கிறோம், ஆனால் சிலுவையில ஏன் இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டும், இந்த முக்கியத்துவத்தை ரோமர் புத்தகம் கொடுக்கிறது. மூன்றாவதாக இது ஒரு கேள்வி பதில் பேட்டர்னாக இவர் பின்பற்றுகிறார். கேள்வி பதில் வகையை பயன்படுத்தி முறையாக பவுல் வேத கோட்பாட்டை பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். மிக நேர்த்தியாக ஒரு கேள்வி, அதற்கு பதில், ஒரு கேள்விக்கு என்ன தேவனுடைய வார்த்தை என்பதை முறையாக ஒரு வேத கோட்பாட்டை எழுதி கொடுக்கிறதை நாம் இங்கு கவனிக்க முடியும். நான்காவதாக, இந்த ரோமர் புத்தகம் ஒரு தியாலஜிக்கல் புக், இறையியல் புத்தகம் அப்படின்னு சொல்றதை விட இட் இஸ் அ பிராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் புக், இது நடைமுறை அறிவுரையின் புத்தகம். அதுதான் இது வந்து ரோமர் புத்தகத்தை நாம் கவனிக்க முடியும். இது நடைமுறையின் அறிவுரைக்கான ஒரு புத்தகம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதி எப்படி வெளிப்படுகிறது, எப்படி நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம், எப்படி தேவ நீதியை நாம் அடைகிறோம், எப்படி நாம் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோம், எப்படி பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்டதுனால நாம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை நடைமுறையான ஒரு பிராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனே நமக்கு கொடுக்கிற ஒரு புத்தகமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி நம்பப்பட வேண்டிய உண்மைகள் என்பதை காட்டிலும் அது வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. வித்தியாசத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக போதித்தார், எனக்காக அவர் பிரசங்கம் பண்ணாரு, எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக உயிர்த்தார், இதெல்லாம் நாங்க நம்புறோம். அதோட இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி என்பது நம்பப்பட வேண்டிய உண்மைகளை விட, இதை நாம் ஏற்றுக்கொள்கிற உண்மைகளை விட அதை வாழ வேண்டிய, அப்படியே நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையாக இந்த புத்தகம் நமக்கு காண்பிக்கிறது. ஆறாவதாக ரோமர் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் இந்த கடிதத்தை எப்படி எழுதுறார் பாருங்க. ரோமர் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 16:22 புதிய ஏற்பாட்டில் 226வது பக்கம், இந்த நிருபத்தை எழுதின தெர்தியு ஆகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்கிறார். அதாவது இந்த கடிதத்தை தெர்தியு என்கிற தன்னுடைய உதவியாளர் அல்லது செயலாளர் அல்லது எழுதுவதற்கு பயன்பட்ட ஒரு அருமையான நண்பர், ஒரு சகோதரன் எழுதுவதை அவர் அங்கு குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த தெர்தியு தன்னுடைய வாழ்த்துக்களை இந்த கடிதத்திலே சேர்த்திருப்பதையும் நாம கவனிக்க முடியும். பவுல் தான் எழுதுறாரு,
அதாவது பவுல் சொல்ல சொல்ல தெருதியோ எழுதுறார். தெருதியோ என்ன பண்றாரு, நான் தன்னுடைய கருத்தையும் அவருடைய வாழ்த்துதலையும் இந்த இடத்துல சொல்றாரு. 22வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். இந்த நிருபத்தை எழுதின தெருதியோ ஆகிய நான், கவனிச்சீங்களா? அதாவது இப்ப பவுல் எழுதினார்னு சொன்னீங்களே, நீங்க கேட்கலாம், இதை எழுதினது பவுல், அதாவது எழுத சொல்லி சொல்லது பவுல், அவர்னால எழுத முடியவில்லை, கூட உட்கார்ந்து சொல்ல சொல்ல ஜஸ்ட் அ ரைட்டர், அவருக்கு உதவி செய்து எழுதி கொடுத்தது தெருதியோ. அதுதான் இந்த இடத்துல 22ல பார்க்கிறோம். நேரில் கண்டிராத பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு செல்லவில்லை. இந்த கடிதம் எழுதும் பொழுது கொரிந்து பட்டணத்திலிருந்து எழுதுகிறார். அந்த சூழ்நிலையிலே அவர் ரோமர் பட்டணத்துக்கு போனதில்லை, ரோம சபைக்கு போனதில்லை. அப்படி இருந்த பொழுதிலும் இந்த 16வது அதிகாரத்திலே 26 நபர்களை பெயர் சொல்லி பவுல் வாழ்த்துகிறதே நாம் கவனிக்க முடியும். இன்னைக்கு நாம வந்து தெரியாத ஒரு சபை, நான் இன்னைக்கு வந்து பொங்கலூர் கிறிஸ்டின் சபையாரோட நான் உட்கார்ந்துருக்கிறேன். அந்த இடத்துல இருந்து எனக்கு யாரை தெரியும், ஒருத்தரையும் தெரியாது, ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் தெரியும், வேற யாராவது பெயரும் தெரியுமா, தெரியாது. ஆனா பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துல உட்கார்ந்து கொண்டு ரோமாபுரியில் இருக்கிற கிறிஸ்டியன் சபையாருக்கு 26 நபர்களை பெயர் சொல்லி வாழ்த்துக்கிறார் என்று சொன்னார். எந்த அளவிற்கு அவர் அந்த சபையாரோடு நெருக்கம் கொண்டிருப்பார், அவர்களோடு தன்னுடைய பழக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நான் கவனிக்க முடியும். ரோம் நகரத்தினுடைய பின்னணியை நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை நான் கொண்டு வருகிறேன். ரோம் நகரம், இதுவரைக்கும் ரோமர் புத்தகத்தை குறித்து சொன்னேன். இந்த ரோம் நகரத்தினுடைய பின்னணி, இப்போ நம்ம பாம்பே அப்படின்னா நமக்கு தெரியும், டெல்லின்னா நமக்கு தெரியும், லண்டன் அப்படின்னா நமக்கு தெரியும். அப்போ ரோம் நகரத்தினுடைய பின்னணி, அதனுடைய வரலாற்றின் சில தகவல்களை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். இந்த சிட்டி ஆஃப் ரோம், ரோமாபுரி நிறுவன அந்த நகரமானது நிறுவப்பட்ட காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 753வது வருஷத்திலே, 753வது வருஷத்திலே இந்த ரோமா நகரம் நிறுவப்பட்டது. முதல் நூற்றாண்டிலே ரோமானிய பேரரசின் தலைநகரமாக ரோம் இருந்தது. முதல் நூற்றாண்டிலே உலகம் முழுவதும் அது அடைக்கப்பட்டிருந்தது இல்லையா, எல்லாரையும் அவர்கள் ரோமர்கள் ஆண்டு கொண்டார்கள். அத்தனை ராஜ்யங்களும் ரோமருக்கு கீழே இருந்தது. இந்தியர்கள் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம வந்து இங்கிலாந்துக்கு கீழே இருந்தோம். அதற்கு முன்பாக இந்த முதல் நூற்றாண்டு காலங்களிலே உலகம் முழுவதும் ரோமர்களுக்கு கீழே இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே ரோம் என்கிற அந்த தலைநகரம் முழு உலகத்திற்கும் தலைநகரமாக அது இருந்தது. முதல் நூற்றாண்டிலே ரோமானிய பேரரசின் தலைநகரமாக ரோம் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த ரோமாபுரி பட்டணத்திலே அற்புதமான கட்டிடங்கள் நிறைந்ததாக அது இருந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம். பவுலின் காலத்திலே 3 முதல் 4 மில்லியன் மக்கள் வசிக்கும் உலகின் மிகப்பெரிய ஒரு நகரமாக அது இருந்தது. நம்ம அப்போஸ்தலர் போன வாரம் பார்த்தோம் இல்லையா, பவுல் அப்போஸ்தலன் ராயனுக்கு அபயம் விடுகிறார். என்ன, நீங்க ராயன்கிட்ட கொண்டு போங்க, லெட் மீ டாக் டு ஹிம், நான் அவருக்கு அப்பீல் பண்ணுகிறேன் என்று சொன்னதுனாலே அந்த அரசாங்க அதிகாரிகள், ரோமாபுரி அரசாங்க அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் பவுலை ராயனுக்கு அவர் கொடுத்து அனுப்புகிறார். அதனாலதான் கப்பல் பிரயாணம் துவங்குகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் ஒரு பிரஜை, ரோம பிரஜை, ஹி ஹாஸ் த ரைட் டு ஆஸ், நான் ஒரு இந்தியன், நான் எனக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவதற்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கிறது என்று சொல்லி எந்த ரைட்ஸையும் எந்த கீழ் கோர்ட்டும் என்னை தடுக்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ குற்றவாளி, இந்த இந்த நியாயம், இந்த நியாய தீர்ப்பு நான் கொடுத்த நீதி உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீ மேல அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே நம்ம என்ன பண்றோம், இல்லைங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் ஏத்துக்கிறேன், இந்த 2 வருஷம் ஜெயில் கொடுத்துட்டீங்க, நான் 2 வருஷம் முடிச்சு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் இல்ல 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 நான் தப்பே பண்ணல, நான் மேல போய் நான் அங்க போய் பாத்துக்கிறேன், அங்க எனக்கு ஆள் இருக்கு, நான் கொஞ்சம் காசு கொடுத்து நான் அங்க வெளியில வந்துடலான்னு சொல்லி மேல போறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பவுல் சொல்லுகிறார், இங்க நான் எல்லாரையும் நான் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன். அப்போ ராயனுக்கு அவர் போகணும் அந்த பிரயாணத்தை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்போ இந்த ரோம், அந்த நேரத்துல இந்த ரோம் நகரம் எப்படி இருந்ததா, 3 முதல் 4 மில்லியன் மக்கள் வசிக்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய நகரமாக அந்த ரோம் நகரம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். மக்கள் தொகையில அத்தனை மக்கள் இருந்த பொழுதிலும் அந்த மக்கள் தொகையில பெரும்பாலும் அவர்கள் அடிமைகளாக இருந்தனர். பெரும்பாலும் அவர்கள் அடிமைகள், நம்ம வந்து 2 முதலாளிகள் அடிமைகள், அப்ப பெரும்பாலும் அந்த நாட்களிலே அடிமைகளாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த ரோம் பிராந்திய சபை, ரோம் பிராந்திய சபைன்னு
ரோமர் ரோமர் பட்டணத்திலே இருந்த அந்த சபை, அதை குறித்ததான சில தகவல்கள். இவர்கள் எப்படி அங்கு சபை உருவானது என்று சொன்னால், பெந்தேகோஸ்தே நாளிலே எருசலேமில் இருந்து இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்களே, அந்த கிறிஸ்தவர்களிலே இருந்தவர்கள் ரோமாபுரி போன பொழுது அவர்கள் அங்கு தொடங்கியிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடப்படி 2:10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், கவனிச்சிங்களா, யூதரும் யூதமார்க்கு அமைந்தவர்களும். அப்போ பெந்தேகோஸ்தே நாள் அன்று ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களிலே சிலர் ரோமாபுரிக்கு போன பொழுது அங்கு இந்த சபையை துவங்கி இருக்க வேண்டும், இந்த பிராந்தியத்தை துவங்கி இருக்க வேண்டும். மேலும் ஆசியா, மக்கதோனியா மற்றும் கிரேக்கிலே பவுல் வழியாக, பவுல் மூலமாக, நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் முதல் மிஷினரி பயணம், இரண்டாவது மிஷினரி பயணம், மூன்றாவது மிஷினரி பயணம் என்று சொல்லி, இப்படி பவுல் எங்கெல்லாம் போய் இந்த ஆசியா பட்டணங்களிலும், ஆசியா தேசங்கள், மக்கதோனியா, கிரேக்கு பட்டணங்களிலே சுவிசேஷத்தை கேட்டு அவர் மூலமாக கிறிஸ்தவுக்குள்ளே கடந்து வந்தவர்கள், சபையாராய் இருந்தவர்கள் ரோமுக்கு போன பொழுது அங்கு குடியேறி மற்றவர்களை கிறிஸ்துவிடம் அழைத்து சென்றனர் என்பதையும் நாம் ஆதாரமாக பார்க்க முடியும். இந்த நிருபத்தின்படி புறஜாதியார் பிரதானமாக ரோமில் கூடிய சபையிலே இருந்தனர், அதாவது மெஜாரிட்டியாக ரோம் கிறிஸ்தவ சபையிலே, ரோமுடைய கிறிஸ்தவ சபையிலே புறஜாதியினர் அதிகமாக இருந்தார்கள் என்கிற ஒரு குறிப்பு. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர்களின் நிருபம் 1:13 வசனம் இப்படியா சொல்லுகிறது, சகோதரரே புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே, கவனிச்சிங்களா, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலன் அடையும்படிக்கு. அடுத்து 11:13 வசனத்துல பார்க்கும் பொழுது, புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், இங்க நிறைய புறஜாதியார் இருந்தாங்க, 28 வசனம், சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைங்கனாக இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். புறஜாதியை பார்த்து சொல்றாரு, உங்கள் நிமித்தம் அவர்கள் பகைங்கர் என்று சொல்லி. 31 வசனமும், அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். கவனிச்சிங்களா, யூதரையும் புறஜாதியாரையும் கம்பேர் பண்ணி அவர் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். 15 ரோமர் 15:16 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபினாலே உங்களுக்கு, அதாவது புறஜாதியினருக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். அதான் அப்போ ரோம சபையிலே அதிகமாக பிரதானமாக புறஜாதியினர் அங்கு இருந்தார்கள் என்பதை பார்க்க முடியும். யூதர்களும் அங்கு இருந்தான், அதிகமாக புறஜாதியினர், ஆனால் யூதர்களும் அங்கு இருந்தார்கள். அதற்கான ஆதார வசனங்கள் 2 ரோமர் 2:1 வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் கடந்து சொல்கிறேன். ரோமர் 2:17 வசனம் இப்படியா சொல்கிறது, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி. இது இந்த சப்ஜெக்ட் 3:8 வசனம் வரைக்கும் அவர் தொடர்ந்து வருகிறார். இப்ப யூதர்கள் அங்கு இருக்கிறார்கள், அவர்களை காட்டிலும் பிரதானமாக புறஜாதியாரும் ரோம பட்டணத்திலே இருந்தார்கள். 1:8 வசனத்தின்படி சபையானது பிரபலியமா இருந்ததாம், ரொம்ப ஃபேமஸா அந்த ரோம் சபை இருந்திருக்கிறது. 1:8 வசனத்தை வாசிக்கிறேன், உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தம் ஆகிறபடினாலே, கவனிச்சிங்களா, அப்ப ரோமர் சபையானது உலகம் எங்கும் அங்க போயிருக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய சபை எத்தனை பேருக்கு நம்ம சபை தெரியும், நம்மளுடைய ஆக்டிவிட்டி என்ன இருக்கிறது, நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் ஏதாவது ஊழியம் செய்யறோமா, ஊழியர்களுக்கு ஏதாவது பிரயோஜனப்படுறோமா, இல்ல புறஜாதி மக்களுக்கு நாம யாராவது ஊழியர்களை அனுப்புகிறோமா, ஏழைகளுக்கு நாம் யாராவது உதவுகிறோமா, ஏதாவது ஒரு வகையில எதையாவது வகையிலே நாம் ஊழியம் செய்து நம்முடைய பிராந்திய சபை மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணம் நாம் இருக்கிறோமா. ஆனா ரோம் சபை எப்படி இருந்ததாம், உலகம் அனைத்திற்கும், பாருங்க 8 வசனம், உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடினாலே, இந்த அளவிற்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சபை நமக்கு காண்பிக்கிறது.
பதினைந்தாம் அதிகாரம், ரோமர் பதினைந்தாவது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்றது பாருங்க, 15:23. இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாத இருந்த எல்லா இடமில்லாத படியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும். அங்க வந்து நான் வரணும் வரணும் வரணும்னு சொல்லி அவர் நீண்ட காலமாக ஆசைப்படுகிறதே அவர் வலியுறுத்துகிறது மாத்திரமல்ல, நீண்ட காலமாக சபை அங்கு இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஏராளமான விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு ஜனங்கள் அங்க வளர்ந்திருக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இன்னைக்கு ரோம் பட்டணம் சத்தியத்துல நிற்கிறதா என்றால் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். நீண்ட காலமாக சபை அங்கிருந்தது, விசுவாசிகள் ஏராளமானவர்களாக அங்கு இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 16வது அதிகாரம் முதல் 16 வசனங்களை பார்க்கும் பொழுது 26 சகோதரர்களை பவுல் அப்போஸ்தலன் அந்த சபைக்கு போகாமல் இருந்த பொழுதே விசாரிக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவுக்கு அதிகமாக விசுவாசிகள் அங்கு இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க முடியும். அதையும் தாண்டி எல்லாரும் ஒரு இடத்துல இல்ல, பல வீடுகளிலே பல இடங்களிலே அவர்கள் கூடினார்களாம். ஒரு இடத்திலே அல்ல, அநேக வீடுகளிலே அவர்கள் கூடினார்கள். அநேக வீடுகளிலே கூடி கூடி தேவனை தொழுதிருக்கிறாங்க. அதான் 16வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள்ல, இந்த வீட்டிலே கூடுகிறவர்களே நான் விசாரிக்கிறேன், அந்த வீட்டிலே கூடுகிறவர்களே ஆசை அவர்களை நான் வந்து வாழ்த்துதல் சொல்லுறேன், இவர்கள் வீட்டிலே கூடுகிறவர்களே நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி பலவிதமான கூடுகை இடங்களை அவர் அங்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்ம எந்த மாவட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னா, ஒருவேளை அந்த மாவட்டத்துல பல விதமான பல பிராந்திய சபைகள் இருக்கலாம், அதுல எல்லாவரையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த ஒரு நட்பு இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நாம வந்து இந்த ஏரியா கிறிஸ்டியன் சபை அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஏரியா கிறிஸ்டியன் சபையான அவனை விரோதமா பாக்குறது, ஐயோ அவன் பயங்கர மோசம், சத்தியமே அவனுக்கு தெரியாது, எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்துட்டு எங்கேயோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இத்தனை பிராந்தியங்களை அவர் இணைத்து வாழ்த்துதலை சொல்லும் பொழுது அனைவரும் சத்தியத்தில் இருந்திருக்கிறார்கள், அது நிமித்தமாய் அன்பு அங்கு வளர்ந்திருக்கிறது. டாக்கிட்டஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் 64வது ஆண்டில் எழுதின தன்னுடைய கடிதத்திலே, ரோம் நாட்டு மன்னரான நீரோவினாலே துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை ஒரு மகத்தான கூட்டம் என்று குறிப்பிடுகிறார். மகத்தான கூட்டம், நீரோவினாலே கொல்லப்பட போகிறோம், துன்புறுத்தப்பட போகிறோம், நாங்கள் வீணாகப்பட போகிறோம், எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் நாசம் பண்ண போகிறார்கள், எங்களை கொலை செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்தும் விசுவாசத்தில் நிலைத்திருந்த ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் மகத்தான கூட்டம் என்று அவர் குறிப்பிடுகிறார். நமக்கு இன்னைக்கு போன வருஷம் முந்தின வருஷம்னா அநியாயத்துக்கு நம்ம வந்து நெருக்கப்பட்டோம். எத்தனை பேர் விசுவாசத்துல நாம நிலைத்து நின்னோம், எத்தனை பேர் நம்ம வைராக்கியமா நிற்க முடிஞ்சது, எத்தனை பேர் வெளியரங்கமா வேஷம் போட முற்பட்டார்கள். ஆனால் அந்த டாக்டஸ் என்ற அந்த மன்ன அந்த மனுஷன் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 64வது அந்த ஆண்டிலே அவர் எழுதுகிறார் தன்னுடைய வரலாற்றிலே, நேரு இந்த நீரோவின் மன்னனாலே அந்த காலத்திலே துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் மகத்தான ஒரு கிறிஸ்தவம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். தனது 3வது மிஷினரி பயணத்திலே 57வது ஆண்டின் முடிவிலே பவுல் இந்த கடிதத்தை ரோமர் புஸ்தகத்திற்கு ரோமர் நிருபத்துக்கு நிருபமாக எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 16வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படியாகப்படுகிறது. கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவா இருந்தவள். இந்த கெங்கிரேயா அப்படிங்கிற அந்த பட்டணம் கொரிந்து பட்டணத்திலே இருக்கக்கூடிய ஒரு போர்ட் சிட்டி, அதாவது துறைமுகம். தன்னுடைய கடைசி மிஷினரி பயணத்தில் 57வது ஆண்டிலே அதை எழுதி இந்த சகோதரின் கையிலே அவர் கொடுத்திருக்க வேண்டும். அவர் போகும் பொழுது ரோமாபுரியில கொண்டு போய் இதை சேர்க்கிறார். 3 மாதங்கள் கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய கொரிந்து பட்டணத்திலே தங்கி இருந்த காலத்திலே இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு
அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதா இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானிக்கும் என்றான். பிரேய ஊரானாகிய சோபத்தரும் தெசலோனிக்கியரில் அரிஸ்தர்க்கும் செக்குத்தும் தெர்பனாகிய காயுவும் தீமோத்தையும் ஆசிய நாட்டாராகிய தீர்க்குக்கும் துரோபியமும் ஆசிய நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்தில் எங்களுக்காக காத்திருந்தார்கள். இந்த இடத்துல அந்த தீர்க்குக்கு அங்க இருக்கிறாரு, அந்த தெர்த்தியும் அங்க இருக்கிறாரு, எழுதின அந்த மனுஷன் அதுல நாம் அங்கு பார்க்க முடிகிறது. எருசலேமில் உள்ள ஏழை கிறிஸ்தவர்களுக்காக மக்கதோனியா அகாயா சபைகளிலிருந்து பவுல் அவர்களிடத்திலிருந்து உதவிகளை மக்களுக்காக, அந்த மக்களுக்காக, எருசலேமில் உள்ள மக்களுக்காக இந்த மக்கதோனியா அகாயா பட்டணத்திலிருந்து அவர் சேகரித்து முடிந்த பின்பு புறப்படுவதற்கு தயாராக இருந்த நேரம் இந்த நேரம் என்பதை இந்த வசனங்களின் ஊடாக நாம் பார்க்க முடியும். 15:25-26 வசனங்களை வாசிக்கிறேன். 15:25 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுத்த துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமா இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒரு மனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அதை வாங்கி அவர்களுக்கு அனுப்புகிற ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கொரிந்துவுக்கு அருகில் உள்ள கெங்கிரேயா பட்டணம், அதான் நம்ம நான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், கெங்கிரேயா என்பது கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் சிட்டி, அதாவது படகு துறை கப்பல் போகக்கூடிய ஒரு துறைமுகமாக அங்கு இருக்கிறது. அங்கு இருந்த அந்த பெபையாள் வழியாக இந்த கடிதம் ரோமாபுரிக்கு அனுப்பப்படுகிறது. நீதி, நம்பிக்கை, பிரமாணம், பாவம் போன்ற முக்கிய சொற்கள் இந்த ரோமர் புத்தகத்திலே அதிகமாக நாம் கவனிக்க முடியும். நீதியை குறித்து, நம்பிக்கை குறித்து, பிரமாணம், பாவம் போன்ற இந்த மாதிரியான முக்கியமான சொற்கள் ஒவ்வொன்றும் அதிகமாக இந்த நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்திலே மூன்று முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. முதலாவது பிரிவு தேவ நீதியின் வெளிப்பாடு. இந்த புத்தகத்தினுடைய கீ வேர்டு என்ன? தேவ நீதி. இப்போ இந்த தேவ நீதி எப்படி வெளிப்படுகிறது என்பதை முதல் 8 அதிகாரங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவ நீதியின் வெளிப்பாடு என்பது முதல் பிரிவு, ஃபர்ஸ்ட் டிவிஷன். முதல் தேவனுடைய நீதி எப்படி வெளிப்படுகிறது, ஹவு இட் இஸ் பீங் மேனிஃபெஸ்டட் அப்படிங்கிறதை முதல் 8 அதிகாரங்களை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக அந்த வெளிப்பட்டதான தேவ நீதி எப்படி நிரூபணப்படுத்தப்பட்டது, எப்படி நிரூபணப்படுத்தப்பட்டது என்பதை 9, 10, 11 அதிகாரங்களிலே நாம் இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்க முடியும். மூன்றாவது பிரிவாக அந்த தேவ நீதி எப்படி பயன்படுகிறது, எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு பயன்படுகிறது என்பதை 12, 13, 14, 15, 16, 5 அதிகாரங்கள் நமக்கு அது வெளிப்படுத்துகிறதாக மூன்று பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். முதல் பிரிவு தேவநீதியின் வெளிப்பாடு, இரண்டாவது பிரிவு தேவநீதி நிரூபணம், மூன்றாவது தேவநீதியின் பயன்பாடு. இந்த மூன்று பிரிவுகளை இதில் நாம் பார்க்க முடியும். சரி, தேவநீதியின் வெளிப்பாடு என்றால் என்ன, எப்படி நாம் அதை பார்க்க முடியும்? வேகமாக நான் உங்களுக்கு கடந்து செல்கிறேன். 1:17 முன்னுரை இந்த பிரிவை மூன்று விஷயங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது வணக்கம், முதலாவது வணக்கத்தை செலுத்துகிற முதல் 7 வசனம். இரண்டாவதாக ரோமிலே ஊழியம் செய்ய தனது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது பகுதியாக புத்தகத்தினுடைய மைய கருத்தை 16-17 வசனங்கள் வெளிப்படுத்துகிறது என்பதை நம்முடைய கீ வேர்ட்ஸ் அப்படின்னு துவக்கத்திலே முதலாவது கீ வேர்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரட்சிப்பு, நீதி, நம்பிக்கை, மூன்றையும் அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இயற்கையிலிருந்து தேவனை குறித்த அறிவினாலும், கவனிங்க, இயற்கையிலிருந்து தேவனை குறித்த அறிவினாலும் மனசாட்சியினாலும் புறஜாதியினர் எந்த விதமான காரணத்தையும் சொல்ல வாய்ப்பு இல்லை என்பதை இந்த புஸ்தகமானது முதல் அதிகாரத்திலே வலியுறுத்துகிறார். எனக்கு பைபிளை பத்தி தெரியாது, எனக்கு இயேசுவை பத்தி தெரியாது, எனக்கு ரட்சகரை பத்தி தெரியாது, எனக்கு ஞானஸ்நானத்தை பத்தி யாரும் சொல்ல, எனக்கு சுவிசேஷம் யாரும் சொல்லல அப்படின்னு யாரும் வலியுறுத்த முடியாதான், யாரும் சொல்ல முடியாதான், யாரும் காரணத்தை சொல்ல முடியாதான். அதனாலதான் இயற்கையிலிருந்து தேவனை குறித்த அறிவினாலும் மனசாட்சியினாலும் புறஜாதியினர் எந்த விதமான காரணத்தையும் சொல்ல வாய்ப்பு இல்லை என்பதை
18-32 வசனங்களிலே அதை நாம் பார்க்க முடியும். அதுல ஏழு வகையில அவர்கள் பின்னடைந்தார்களாம். ஏழு வகையில, there are seven statements which is stating எந்தெந்த வகையிலே புறஜாதியினர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியும், அவர்கள் அறியாமல் எப்படி அவர்கள் பின்வாங்கினார்கள், ஏழு படி பின்னடைவு என்ன என்பதை 21-31 வசனங்கள் நான் அதை பட்டியலிடுகிறேன் உங்களுக்காக. 21 வசனத்துல அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும், அதாவது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யார்னு அவர் அறிந்தும் அவரை மகிமையும் படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்தது முதலாவது. இரண்டாவது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன பிறந்திருச்சாம், இருள் அடைந்து விட்டது, எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்லை, இதுதான் தப்புன்னு சொன்னாலும் கீழ்படுகிறது இல்லை, அந்த இருதயம் இருள் அடைந்து விட்டது. இது இரண்டாவது. மூன்றாவதாக, ஞானி என்று தங்களை சொல்லியும் அவர்கள் பைத்தியக்காரர்களா இருந்தார்களாம். தேவனை அறியாத ஒரு அறிவு ஞானி அல்ல, அது பைத்தியக்காரத்தனம். புறஜாதியரை குறித்து ஏழு படி சொல்றதுல முதலாவது, தேவனை அறிந்தும் அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தல, அவருக்கு நன்றி செலுத்தல. இரண்டாவது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்து போனது. மூன்றாவது, தங்களை ஞானி என்று நினைத்தார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் பைத்தியக்காரர்களா இருக்கிறார்கள். அடுத்தபடியாக, அழிவு இல்லாத தேவனுடைய மகிமையை அழிவு உள்ள மனுஷர்கள், பறவைகளும் மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் இவைகளுக்கு ரூபங்களாக ஒப்பாக தேவனை ஒப்பாக மாற்றினார்கள். இது அவர்கள் செய்த அவர்களுக்கு கொடுத்த பின்னடைவு. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறது 25 வசனத்திலே, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினார்களாம். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றினார்கள். எப்படி பொய்யாக மாற்றினார்கள், சிருஷ்டிகரை என்னை தொழுது கொண்டவர், சரி என்னை படைத்தவர், என்னை படைத்தவர் யார் என்பதை மறந்து எனக்கு வேண்டியதை நான் படைத்துக் கொண்டு அதுக்கு முன்னாடி விழுந்துக்கும் முடியாது. சிருஷ்டியை அவர்கள் தொழுது கொண்டார்கள், சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இது அவர்களுடைய அடுத்த பின்னடைவு. 28 வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனம் இல்லையா, அவர்களுக்கு மனம் இல்லையா. நீங்க எவ்வளவு நானும் சொல்லுங்க, நீ மத்தியானம் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்த, ரொம்ப நேரம் பேசினேன், அவரு நான் பேசுறத காது கொடுக்கல அவரு. அப்புறம் கேட்டேன், ஐயா நான் காது கேட்குதா நான் பேசுறது அப்படின்னு. பலருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, சொல்றதை காது கொடுப்பதல்ல, சொல்றத முதல்ல கேட்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியினால் தகாதவர்களை செய்ய தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நான் காது கொடுத்து கேளப்பா புரிந்துக்கோ, அதெல்லாம் முடியாது, நான் சொல்றதை நீ கேள அப்படின்னா அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க, நீ எப்படியோ போ. தேவன் அதான் சொல்றார், நான் சொல்லுவதை அவர்கள் கேட்பதற்கு மனம் இல்லை, மனது இல்லாத இருந்தபடியினாலே தகாதவைகளை அவர்கள் செய்யட்டும் என்று சொல்லி கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற புறஜாதியினுடைய ஏழு பின்னடைவு. இதை குறிப்பிடுகிற முதல் பகுதி, யூதர்களும் தேவ வார்த்தையின்படி கண்டனத்தின் கீழ் உள்ளனர், அவர்களும் தப்பில், அவர்களும் உடனே பெரிய பரிசுத்தவர்கள், அவர்களும் அந்த கண்டனத்துக்கு கீழே இருந்தாங்க. இந்த முடிவுக்கு அவர்கள் எழுப்பும் ஒவ்வொரு ஆட்சேபனைகளையும் பவுல் முறியடிக்கிறதை 2 முதல் வசனத்திலிருந்து 3:8 வசனம் வரைக்கும் யூதர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். நீ என்ன தப்பு பண்ண, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் வந்து பின்னாடி வர்ற, உன்னால புறஜாதி இருக்காங்க ரட்சிப்பு கிடைக்குதுன்னு சொல்லி பல வகைகளை அவர்களுக்கு அந்த ஆட்சேபனைகளை அவர்கள் எழுப்பின ஆட்சேபனைகளை பவுல் முறியடிக்கிற ஒரு பதிலாக 2 முதல் வசனத்திலிருந்து 3:8 வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். தேவனுடைய தீர்ப்பு ஆனது கீழ்கண்ட அடிப்படையிலே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எப்படி தேவனுடைய தீர்ப்பு இருக்கிறதாம், உண்மையின் அடிப்படையில் இருக்கிறது, நாம் செய்கிற கிரிகளின் அடிப்படையில் இருக்கிறது, தேவனுடைய நீதியானது தேவனுடைய நியாய தீர்ப்பு ஆனது பக்க சார்பு அற்ற தன்மை, இம்பார்ஷியாலிட்டி. ஐயோ இது எனக்கு சொந்தக்காரங்க, ஐயோ இது எனக்கு மாமா, எங்க ஊருக்காரங்க, எங்களோட படித்தவர் இவரு, எங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அப்படிதான் கிடையாது. தேவன் பக்க சார்பு அற்ற தன்மை, இம்பார்ஷியாலிட்டியாக அவர் நியாயம் தீர்க்கிறாராம். அதான் அந்த முதலாவது உண்மை, உண்மையின் அடிப்படை, அதாவது 2:2-5 வசனங்கள். அவர்களுடைய கிரியின் அடிப்படையில தீர்ப்பு நடக்கிறது, அது 2:6-10 வசனங்கள். பக்க சார்பற்ற தன்மை,
பதினோராவது வசனத்திலிருந்து பதினாறாவது வசனம் முடிய நாம் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்க முடியும். இரண்டாவது பகுதி நாம் என்ன பார்க்கணும், முதலாவது தேவநிதியின் வெளிப்பாடு, இப்ப தேவநிதியின் நிரூபணம். இது மூன்று அதிகாரங்கள், 9, 10, 11 அதிகாரங்களில் இருக்கிறதாக நான் சொன்னேன் இல்லையா. தேவன் தம்முடைய ஜனங்களை, ஜனங்களான இஸ்ரவேலை நிராகரித்தது போல தோன்றினாலும் உண்மையிலே தேவன் அவர்களை நிராகரிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மேசியாவை நிராகரித்திருந்தனர். இஸ்ரவேலை தேவன் நிராகரிப்பது ஓரளவு மட்டும்தான், ஆனால் இவர்கள் தான் அவரை நிராகரித்தார்கள். இருந்த பொழுதிலும் நேகர் அல்லது சிலர் ரோமாபுரியிலே மேசியாவை ஏற்றுக்கொண்டிருந்தனர். அதை பதினோராவது அதிகாரத்தில் நாம் கவனிக்க முடியும். கிறிஸ்துவின் நற்செய்தியின் மூலம் இஸ்ரவேலர் தேவனுடைய தயவுக்குள் மீண்டும் ஒட்டப்பட முடியும் என்பதையும் பவுல் அங்கு வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நற்செய்தியை நாம கேட்கிறோம், இவ்வளவு நாள் நான் மீறி இருந்தேன், இவ்வளவு நாள் நான் தப்பு பண்ணியிருந்தேன், இவ்வளவு நாள் நான் மோசமானவனா இருந்தேன், இவ்வளவு நாள் நான் அநியாயம் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்டு ஒருவர் உள்ளே வருகிறார் என்று சொன்னார், அவர்கள் மறுபடியும் தேவனுடைய தயவுக்குள்ளே மீண்டும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் என்பதை பதினோராவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து 24 முடிய நாம் அதை கவனிக்க முடியும். ஆன்மீக, அதாவது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், ரொம்ப கவனமா இது பாருங்க. ரோமர் 11:26 வசனம், இதுல அநேகர் தவறாக புரிந்து கொள்கிற ஒரு வசனம் இது. 26 வசனம், இந்த பிரகாரம், ரோமர் 11:26, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா உடனே என்ன அர்த்தம், அங்க யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற அர்த்தம் அல்ல. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இஸ்ரவேலர்களை சொல்லுகிறது, ஆன்மீக இஸ்ரவேலர்களை சொல்லுகிறது, சரீரத்தின் படியான இஸ்ரவேலர்களை அல்ல. மேலிருந்து வாசிக்கிறேன், 25 வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிற இந்த கூற்று உங்களுக்கு புரியும். 25 வசனம், மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடன் செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. யாரெல்லாருடைய பாவங்கள் நீக்கப்படுகிறதோ அந்த இஸ்ரவேலர்களை குறிக்கிறது, ஆன்மீக இஸ்ரவேலர்கள். அப்போ இஸ்ரவேல் பட்டணத்தில் இருந்துட்டாலே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, அந்த அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தேவநீதியின் பயன்பாடு, முதலாவது நம்ம பார்த்தோம் தேவநீதியின் வெளிப்பாடு, தேவநீதியின் நிரூபணம், மூன்றாவது கடைசி பகுதியாக தேவநீதியின் பயன்பாடு. இது இந்த 5 12 அதிகாரத்திலிருந்து 16 முடிய பார்க்க முடியும். விசுவாசமானது கிரியையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை பவுல் அங்கீகரிக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவில் கிறிஸ்தவரின் நிலைப்பாடு என்ற போதனைக்கு பிறகு நிருபத்தின் நடைமுறை அறிவுரைகள் தோன்றுகிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவரின் நிலைப்பாடு என்ன, அந்த போதனைக்கு அப்புறம்தான் நடைமுறையான அறிவுரைகள் வருகிறதை நாம் கவனிக்க முடியும். நான் கொஞ்சம் விளக்குறேன் இதை. முதல் 11 அதிகாரங்களிலே விவரிக்கப்பட்டுள்ள ரட்சிப்பானது ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். முதல் 11 ஒருத்தன் படிக்கிறான்னு சொன்னால் தன்னுடைய நிலைமையை விட்டு அவன் மாற வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அவன் தள்ளப்படுகிறான். அதுக்கு அப்புறம்தான் இங்கே வருது 12 தேவன் சமூகம், உயர் அதிகாரங்கள், ஒருவரின் அயலவர்கள், நெய்பர்ஸ் எல்லாரையும் அவன் கொண்டு வருகிறான். தேவனுக்கு நாம் எப்படி கீழ்படுகிறோம், சமூகத்துக்கு எப்படி கீழ்படுகிறோம், அரசாங்கத்துக்கு எப்படி கீழ்படுகிறோம், நம்முடைய அயலகத்தாருக்கு நாம் எப்படி கீழ்படுகிறோம், இதை குறித்ததான 12-13 நாம் கவனிக்க முடியும். அதனாலதான் பயன்பாடு, முதலாவது தேவநீதி வெளிப்பாடு, இரண்டாவது தேவநீதி நிரூபணம், இப்ப நாம பார்க்கறது அந்த தேவநீதியை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், தேவனிடத்துல எப்படி, சமூகத்தில எப்படி, அரசாங்கத்தில நாம் எப்படி, நம்முடைய அண்டை வீட்டார் எதிர் வீட்டாரோடு நாம் எப்படி பழகுகிறோம், அதுதான் இந்த 12-13 மாற்றப்பட்ட வாழ்க்கையானது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவதன் இயல்பான விளைவாக இருக்க வேண்டும். நான் வந்து கிறிஸ்தவன் ஆயிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் இருந்து என் பேர் முருகன் இருந்துச்சு, இன்னும் இருந்து என் பேர் ராபர்ட், அதனால கிறிஸ்தவன் ஆயிட்டேன், அது இல்லை கிறிஸ்தவன். கிறிஸ்தவங்கிறது உள்ள வருது, என்னுடைய சரீரத்திலே மாற்றம், எண்ணங்களிலே மாற்றம்,
நடவடிக்கையிலே மாற்றம், பேச்சிலே மாற்றம், அதுதான் தேவ நீதியின் பயன்பாடு. மாற்றப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுவதனாலே இயல்பான விளைவாக அது இருக்க வேண்டும். இந்த கடைசி 15-16 அதிகாரங்கள் பவுலுடைய ஒரு ஸ்டேட்மெண்டோடு, அவருடைய விருப்பத்தோடு, அவருடைய கூற்றோடு இந்த நிருபம் முடிவடைகிறது. 15-ல் இருந்து 33-ல் முடிய பார்க்கும் பொழுது பவுலுடைய திட்டங்கள், அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்த்துதலை பர்டிகுலராக அவர் 16-ல் இருந்து 16 அதை சொல்ல முடியும். மிக விசேஷமாக கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த நிருபத்திலே 16-ல் இருந்து 16 நாம் பார்க்க முடியும். முடிவாக ஒரு அறிவுரையை அவர் வைக்கிறார். அதை 16-ல் இருந்து முடிவு அறிவுரை, கடைசி கன்க்ளூஷன் ஆஃப், அதாவது முடிக்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஒரு அறிவுரையாக நாம் 24-ல் இருந்து முடிய பார்க்க முடியும். அடுத்தது தேவனுக்கு மகிமையை ஏறெடுக்கிற ஒரு காரியத்தை அங்கு 25-27 பவுல் அதை எழுதி இந்த நிருபத்தை முடிக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் அநேக காரியங்களை ஒவ்வொரு வாரமும் கற்று வருகிறோம். மிக தெளிவான புள்ளி விவரத்தோடு முழு வேதாகமத்தையும் வாரம் ஒரு புத்தகமாக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் ரோமரை முடித்திருக்கிறோம். வருகிற வாரத்திலே நாம் அடுத்த புஸ்தகத்திற்குள்ளாக, 1 கொரிந்தியருக்குள்ளே கடந்து செல்கிறோம். ஆனாலும் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நிருபங்கள் நமக்கு மிக 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 அத்தியாவசியமானது. இனிமேல் உள்ள வகுப்புகள் மிக ஆழமாக, பிரத்யேகமாக, அதிகமான பாயிண்ட்ஸுகளை கொண்டுள்ளதாக இருக்க போகிறது. நல்ல தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். புதியவர்களை நம்முடைய வகுப்பிலே அழைத்து நீங்கள் கொண்டு வர முடியாத கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையின் உடன் ஊழியர் அவர்கள் இப்பொழுது ஜெபித்து முடிக்க முடியாய் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதாகம வகுப்புகளில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இம்மட்டுமாய் ஜாக்கிரதையோடு, கவனத்தோடு, அன்புக்குரிய ஊழியர் அவர்கள் சொன்ன வண்ணமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் தெளிவாக கேட்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டின் இருக்கிறார். விசேஷமாக பொங்குளூர் பட்டணத்திலிருந்து கிறிஸ்துவின் சபையில இருந்து இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற அந்த விசேஷ கூட்டத்திலிருந்து நம்மோடு கூட இன்றைக்கு இந்த கூகுள் மீட் வழியாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக நமக்கு தேவாதி தேவன் கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக அவருடைய பயணத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அங்கு நடைபெறுகிறதான அந்த கூட்டங்களுக்காக இன்னும் அதிக ஜபத்தோடு கூட நாம் தொடர்ந்து நாம் ஜபம் செய்வோம். இந்த இறுதி ஜபத்தினை அன்புக்குரிய ஊழியர் புதுக்கோட்டையிலே கர்த்தருடைய பணி செய்து வருகிற பிரபாகர் அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜபத்திலே வழி நடத்தும்படி அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். ஜபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துவதுதான் அன்பின் பரலோக பிதாவே. மை நன்றியோட துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வணங்குகிறோம். அன்புள்ள தந்தையே, நீர் ஒவ்வொரு நாளும் உமது கிருபைகளை புதிதாக நீர் எங்களுக்கு தந்து பிதாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாதையிலே பரிசுத்த ஆவியின் ஒரு துணை கொண்டு நேர்த்தியாக நீர் எங்களை நடத்தி வருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த காலங்கள் எங்களுடைய குற்றங்கள், குறை, மீறுதல், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அன்றவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மன்னித்து பிதாவே, எங்களை உங்களுடைய பிள்ளையாக நீர் சுவீகரித்துக் கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்கள் மீது பாராட்டின அன்பை நாங்கள் விவரிக்க வார்த்தை இல்லை பிதாவே. இதோ உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக இதோ நாங்கள் எங்கள் ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் பிதாவே. தேவரீர் இப்படியாக உமது அன்பை எங்களுக்கு காண்பித்தீர், அதற்காக நன்றி. விசேஷமாக பிதாவே, உம்முடைய பரிசுத்த மனிதர்களை, உண்மை நேசிக்க கூடியவர்களை பிதாவே இந்த உலகத்தில் நீர் வைத்திருக்கிறீரே. அந்த விதத்துல பிதாவே, கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையாருக்காக, ஊழியருக்காக, விசேஷமாக உமது அருளை பெற்றிருக்கிற தேவ மனிதர் இதோ எடுஜெயல்படுவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி வகுப்பை நடத்தும்படி எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட 32வது இந்த வேத வகுப்பை நடத்தும்படி அருள் புரிந்தே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிதாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் நிருபத்திலே முதல் நிருபமாகிய ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்தை கற்றுக்கொள்ளும்படி எல்லா விதமான ஆவிக்குரிய பரிசுத்த அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினால அருமையான சகோதரர் நிரப்பி பிதாவே
அதிலே இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக இந்த முழு பாடத்தினுடைய அந்த நிருபத்தினுடைய நோக்கத்தையும் அதனுடைய மையக்கருத்து, இது யாருக்கு எழுதப்பட்டது, எதற்கு எழுதப்பட்டது, இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்பதெல்லாம் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு காரியத்தை விளக்கிய காட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ சுவிசேஷம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது அது எல்லா மனிதருக்கும் ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய தேவ நீதியா இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோமே. அந்த தேவ நீதி எப்படி வெளிப்படுத்தப்பட்டது, அதனுடைய நிரூபணம், அது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவே எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி. இதோ இந்த இடத்துல நாங்கள் பவுலின் மாதிரியை கூட நாங்கள் பார்க்கிறோமே. அவர் ரோமபுரிக்கு செல்லாதிருந்த பொழுதும் கூட அந்த பரிசுத்த வான்களை எவ்வளவாய் நேசித்து இதோ ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் அறிந்து அது வாழ்த்து சொன்ன காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோமே. இதோ இதே போல பிதாவே நாங்களும் உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்களை நாங்கள் நேசிக்கவும் அவர்களுக்கு ஊழியம் செய்யவும் பிதாவே இன்னும் யாரருக்கெல்லாம் நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் சித்த வைத்திருக்கிறோம் எல்லாருக்கும் நாங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக நாங்கள் இருக்க எங்களை நீர் வளமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாங்கள் வெறும் மண்ணாக பிதாவே குயவனாய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு பரிசுத்த சிந்தையை தந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து பிதாவே இப்படி இந்த நிருபங்களை நாங்கள் இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் பிதாவே இந்த ரோமர் புஸ்தகத்துல 11 அதிகாரங்களை படிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அதன் பின்பு இருக்கக்கூடிய அந்த காரியங்களை ஒரு கிறிஸ்தவர் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோமே பிதாவே. இன்னும் முதல் நூற்றாண்டிலே அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வை எல்லாம் மாற்றி அமைத்தார்கள், எப்படி அந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் சபையாராக இது மூப்பராக ஊழிய போதகராக சுவிசேஷகராக பரிசுத்தவான்களாக நாங்கள் அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய். விசேஷமாய் அதற்கு உடைய தாசருக்கு சரீரத்தில் சுகபல ஜீவனை கொடுத்து மனதில் நல்ல ஆரோக்கியத்தை தந்து பிதாவே அவரை நீங்கள் வளமையாய் பாதுகாத்து வரக்கூடிய காலங்கள் அந்த நிருபங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு அவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவருடைய குடும்பத்தார், அவருடைய சபையார், அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் கூட பிதாவே பொங்கலூர் பகுதியிலே உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பிதாவே அங்க இருக்கிறாரு அந்த இடங்களிலே கூட அவரை நீர் பாதுகாத்து ஊழியங்களை பிதாவை வெற்றி தந்து அவர் இல்லம் திரும்ப நீர் பிதாவே அவரை அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து பிதாவே இந்த நாளிலே கூடியிருக்கிற பரிசுத்தவன்கள் யாவருக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நாங்களும் இன்னும் பிதாவே இந்த கூடுதலை ஆசைப்படுத்தி அவர்கள் அழைப்போர் எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. தொடர்ந்து வருகிற வாரத்திலும் இன்னும் இந்த வேத வகுப்பிலே நாங்கள் கலந்து கொண்டு தேவ சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நல் வாய்ப்பை தந்து வழிநடத்த வேண்டுமாய். சத்திர மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நல்ல பிதா. ஆமென். Thank you.